ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளையிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில், இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆலோசனைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கூட கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்ன? ரோமர் 12:14 கூட வாசிக்க கேட்போம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்துறவங்களை ஆசீர்வதிங்க. இது எப்படி இந்த நியாயம், இது எப்படி முடியும் அப்படி நீங்க கேட்குறீங்களா? துன்பப்படுத்துறவர்களுக்கு நம்மளும் துன்பப்படுத்தணும். என்ன மாத்திரம் அவங்க துன்பப்படுத்தினா நான் எப்படி அவங்களை ஆசீர்வதிக்க முடியும்? தேவபிள்ளைய, அது பழைய ஏற்பாட்டு காலம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், நியாயப்பிரமாணம். ஆனால் கிருபையின் காலத்தில் இயேசு அதுதானே செஞ்சார். ஒருவன் ஒன்று ஒரு கணத்தில் அரைஞ்சா நீ மறு கருத்தை காண்பி. ஒருவன் ஒரு மைல் தூரம் நடக்க கூப்பிட்டால் நீ 2 மைல் தூரம் போ. உன் சத்துருவும் பசியாக இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடுன்னு ஆண்டவர் அப்படித்தானே சொல்லியிருக்கிறார். துன்பப்படுத்தவர்களுக்கு துன்பப்படுத்தாமல் அவளை ஆசீர்வதிக்கிறவன். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் மற்றவங்களை ஈஸியாக சபிச்சிடுறோம். நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமாக போவேன். இதே போல் சின்ன 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 காரியத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு தீங்கு செஞ்சிட்டாங்க, நமக்கு ஒரு எதிரான ஒரு காரியம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம்ல, சபிக்கிறோம்ல. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதே பிள்ளையில் துன்பப்படுத்துறதில் ஆசீர்வதிங்க, சபியாதிருங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி யாராவது நம்ம சபிச்சிருந்தோன்னா ஆண்டவர்களை மன்னிப்பு கேட்போம், அவர்களை மனசார பிளஸ் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்களை, உங்களை துன்பப்படுத்துறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதே பிள்ளையில் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஆமே. யாத்திராகும் புஸ்தகம் 21:17 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஐயோ, எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படவனா? அப்படின்னா இந்த காலத்தில் எத்தனை கொலை நடந்திருக்கணும். இன்னைக்கு பெற்றோர்கள் தம் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியத்தை தான் சொல்கிறாங்க, ஆனால் அது அவங்களுக்கு துன்பப்படுத்துகிறது போல காணப்படுகிறது. நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன், தான் பெற்றோர்களை சபிக்கிற பிள்ளைகளை. ஏன் நீ என்னை பெற்ற, நான் இங்கே பிறந்ததோடு வேறங்கனா பிறந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, யாராவது அப்படி நீங்கள் உங்கள் பெற்றோர்களை தகப்பனையாக அது தாயை சபிக்கிறலாம் இருப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டை நம்மோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறாரு. தேவ பிள்ளையே, சபிக்காதீங்க. நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. பிசாசுங்களை பாதாளத்துக்கு நரகத்துக்கு இழுத்து கொண்டு போயிடுவோம். அப்போ தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று, ஐ மீன் 10 கட்டளைகளை ஒரு கட்டளையாக இருக்குது. அப்போ ஆண்டவர் பெற்றோர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அதனால தான் அவர் சிலுவையில் அறையும் போது கூட, ஐ மீன் தன் தாயாகிய மரியாதை பார்த்து சொல்கிறாரு, அதோ உன் மகன் இருக்கிறான். ஐ மீன் யோவானை பார்த்து சொல்கிறார், அதோ உன் தாய். மரியாதை அப்படியே விட்டு போயிடலை. உலகப்பிரகாரமான, ஐ மீன் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களாம் அவர் செஞ்சு தான் போயிருக்கிறார். அப்போது நம்ம சபிக்கிறவர், நம்ம துன்பப்படுத்துறவர்களை நம்ம சபிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆசீர்வதிங்க. இது கஷ்டம்தான், இது உண்மையில் முடியாத ஒரு காரியம் தான். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேவபிள்ளையில் அப்போ உண்மையாகவே நம்ம இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவாய், இந்த சத்தியத்தினுடைய வாழ்களாய் காணப்படுவோம். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நிச்சயமாக கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யாரெல்லாம் தன் பெற்றோர்களை கனவீனப்படுத்துகிறாங்களோ, அண்ட சபிச்சிருப்பாங்கன்னா எனக்கு மன்னிச்சிருங்கப்பா. அதே போல் பெற்றோர்களும் பிள்ளைங்களை கோபம் ஊட்டாதபடிக்கு ஞானமாய் நடந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. இந்த நாளில் நீ கொடுத்த நல்ல ஆலோசனை காசு ஸ்தோத்திரம். அதன்படி எங்கள் துன்பப்படுத்துறதில்லைங்க ஆசீர்வதிக்க இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதுக்கு என்ன கிருபையை தாங்க, மகிமோ மக்க செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். காட் பிளெஸ் யூ.